இப்போ இந்த செய்து நடச்சு வந்ததுலையா இன்னொரு ஒரு நிமிஷத்தில் வந்துடும். இப்போ ஏலக்காய் போகணும். சார் ரெண்டு நிமிஷம் தான் கிளறினா இல்லையா? ஆமாம், 2 மினிட்ஸில் வந்துடுது. இதே போல் இன்னொரு ஒரு நிமிஷம் பரவாயில்ல. பால் அல்வாவா? முருகருக்கு பால்னா விசேஷம் இல்லையா, அதனால் இது ரொம்ப ஈஸி. வித்இன் 5 மினிட்ஸ் பண்ணிடலாம். ஆமாம், ஈஸி. அப்புறம் பாகு பதம் ஈயப்பதம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, டேஸ்ட்டாக இருக்கும். கலர் வேணால் போடலாம், பால் கலராக இருக்கட்டும், வைட்டான்னு நான் போடுறது கலர். ஆனால் கலர் ரெண்டே இருக்கணுங்கய்யா? ஆமாம், கலர் தானே ரவை அடியில் தங்கிடும் வீட்டுக்குள்ளையா. எந்த ஸ்வீட்டுமே கழிவிடாமல் கலருன்னு இருந்தால் தான் சரியாக இருக்கும், கேட்டால் அந்த பதம் வராது. கிட்டே என்னது தெரியுதுவா? கொட்டாமல் வரும் அப்படி ஓரத்து. ஏலக்காய் போட்டிருக்க குட்டெல்லாம் வேணா போடலாம், முந்திரி தாழ்ச்சா வறுத்து போடலாம். மேலே டெக்கரேஷன் நமக்கு பல்லு இல்லை, அதை கடிக்க முடியாது, தண்ணி வேஸ்ட் பண்ணாலும் போடலாம். குட்டா மாதிரி தெரியுதுல அந்த நெய் வெளியில் பார்க்கும், அதான் பதம். நீ தனியாக வர தெரியுதுல ஓரத்தில் பொட்டால கொஞ்சம் கட்டியாக இருக்க ஆறுனா நல்லா அல்வா பழுத்த தெரியும். ஒட்டல இப்போ அவ்வளோதான் பால் அல்வா பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆடி கிருத்திக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்காகவும் நாங்கள் முருகனை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ.